ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் அந்தமான் நிக்கோபார் தீவின் ஒரு பகுதியான சென்டினல் என்ற தீவினை பற்றி பேசப் போகிறேன். சென்டினல் என்ற தீவில் மிக குறைந்த அளவு எண்ணிக்கையுள்ள பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் ஸ்டோன் ஏஜ், அதாவது கற்காலத்தில் வாழ்ந்த பழங்குடியினரின் குணங்களை கொண்டுள்ளனர். மிகவும் வினோதமாக காணப்படுகிறார்கள். எப்பொழுதும் கையில் வில் அம்புகளை தாங்கி அலைந்து கொண்டிருப்பார்கள். மிகவும் ஆபத்தானவர்கள். இந்த உலக நாகரிகங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து வருகிறார்கள். அவர்கள் பகுதிக்குள் அறிமுகம் இல்லாதவர்கள் நுழைந்து விட்டால் உயிர் தப்புவது கடினம். எனவே அந்த சென்டினல் தீவானது தடை செய்யப்பட்ட பழங்குடியினர் பகுதி என கூறப்பட்டுள்ளது. அவர்களையும் அவர்கள் வாழ்க்கை முறையினையும் பாதுகாக்கும் பொருட்டு அங்கு யாரும் செல்ல வேண்டாம் என தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த மக்களுக்கு தட்டம்மை நோய்களின் எதிர்ப்பு சக்தி முற்றிலும் கிடையாது. அங்கு செல்பவர்களுக்கு பேராபத்து என கூறப்படுகிறது. எனவே சென்டினல் பழங்குடியினர் உலகத்திலேயே மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவை சேர்ந்த 26 வயதே நிரம்பிய இளைஞர் ஒருவர் மீனவர்கள் சிலரின் உதவியுடன் சென்டினல் தீவுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அந்த பழங்குடியினரின் அம்புக்கு இரையாகி மடிந்து விட்டார். அந்த இளைஞர் ஏன் அங்கு சென்றார் என ஆராயும் போது அவர் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி என்பதும், அந்த சென்டினல் தீவு பழங்குடியினருக்கு இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அறிக்கையிட சென்றார் என்றதும் தெரிய வந்தது. அவரை அழைத்து சென்ற மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆனால் அவரது பெற்றோர்கள் தன் மகன் ஜான் ஆலன் சாவ் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் அங்கு சென்றதாகவும், அந்த மீனவர்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் அவர்களை விடுவிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அதே நேரத்தில் ஜான் ஆலன் சாவ் அங்கு சென்றால் தனக்கு ஆபத்து என்று தெரிந்தும் துணிந்து அங்கு சென்றதாக அவர் எழுதி வைத்துள்ள குறிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. பல்வேறு துறைகளில் வளர்ச்சி கண்டுள்ள இந்த உலகத்தில் இப்படி ஆபத்தான பழங்குடியினர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைத்தால் வியப்பாக உள்ளது. இந்த மாதிரியான புதிய புதிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற சேனலை தவறாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.